கோவை ஆலந்துறை காவல் நிலையத்தில் பெண் உயிரிழந்த சம்பவத்தில் தற்கொலை செய்தது நீதிபதி விசாரணையில் உறுதி குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள மணவாளபுரத்தைச் சேர்ந்தவர் முத்துராஜ் ரதி தம்பதியினர் தனது குழந்தை மற்றும் குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்ல அங்குள்ள கடலுக்குச் சென்றபோது சேலம் மாவட்டம் ஆத்தூர் சேர்ந்த திலகவதி என்பவர் முத்துராஜின் ஒன்றரை வயது குழந்தையை கடத்திச் சென்றார் இது தொடர்பாக திருச்செந்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அதில் திலகவதி தனது கணவரான பாண்டியனுடன் சேர்ந்து குழந்தையை கடத்திச் சென்று தெரியவந்தது தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியது திலகவதி பாண்டியன் கோவை போண்டி அருகே உள்ள முட்டத்துவயல் பகுதியில் இருப்பதை தெரியவந்தது இதுகுறித்து திருச்செந்தூர் காவல்துறையினர் ஆலந்துறை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் அப்பொழுது அங்கு இருந்த திலகவதி பாண்டியன் தம்பதியை கைது செய்து ஆலாந்துறை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள் அப்பொழுது திலகவதி காவல் நிலையத்துக்குள் கழிவறைக்குள் சென்றுவிட்டு திரும்பினார் சில வினாடிகளில் அவர் மயங்கிய கீழே சரிந்தார் உடனே அங்கு இருந்த காவல்துறையினர் திலகவதியை மீட்டு போலுவாம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து நீதிபதி சந்தோஷ் விசாரணை நடத்தினார் இதற்கிடையே திலகவதி தற்கொலை செய்து கொண்டது காவல் விசாரணையில் உறுதியானது ஆனால் அவர் விஷத்தை குடித்தாரா அல்லது விஷப்பொருளை சாப்பிட்டு தற்கொலை செய்தாரா என்பது உறுதியாக தெரியவில்லை மேலும் அவர் எப்பொழுது விஷத்தை தின்றார் என்பது தெரியவில்லை இந்நிலையில் நீதிபதி சந்தோஷ் ஆலாந்துரை காவல் நிலையத்தில் நிலையத்துக்கு நேரில் சென்றார் அப்பொழுது திலகவதி கழிவறைக்கு அழைத்துச் சென்ற பெண் காவலர் அவரை போலுவாம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற காவலர் என்று தனித்தனியாக அவர்கள் அழைத்து விசாரணை நடத்தினார் பின்னர் நீதிபதி பொழுவம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சென்று திலகவதியை எப்பொழுது கொண்டு வந்தார்கள் கொண்டு வரும்போது அவர் உயிருடன் இருந்தாரா என்பது உட்பட பல்வேறு கேள்விகளை கேட்டு அறிந்தார் பின்னர் அவர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்